வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய சர்ஃபெக்சல் இல்லைனா ரின்னு என்ன பவுடர் இருக்கோ அந்த பவுடர் போட்டுக்கலாம், இல்லை லிக்விட் இருந்தாலும் லிக்விட் கொஞ்சமாக அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல்லுப்பு பொடியுப்பு, நம்ம கையில் இப்போ என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஹாஃப் டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ அதுக்குள்ளார நம்ம வச்சுருக்கக்கூடிய நம்ம கொலுசை வந்து உள்ளே போட்டுடலாங்க. நான் வந்து என் பொண்ணோட பிரேஸ்லெட்டு, கொலுசு, என்னோட சின்ன பொண்ணோட பேங்கிள் எல்லாமே போடுறேன் பாருங்கள். இது வந்து நல்லா கொதிக்கணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வருது பாருங்கள். உங்ககிட்ட டிட்டர்ஜென்ட் பவுடர் தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ அந்த வாஷிங் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து அதில் புழிஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் வந்து கொலுசோட இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் கூட சுத்தமாக வெளியில் வந்துடுங்க. பாருங்கள் இப்படி நல்லா கொதிச்சு அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சூடு இறங்கிட்டுங்க. உங்ககிட்ட கொலுசு எடுத்து காட்டுறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் சூடு ஓரளவுக்கு இறங்கிருச்சு, லைட்டாக தான் ஆவி வந்துட்டுருக்குது. இப்போது நம்ம உள்ளே போட்டிருக்கக்கூடிய கொலுசு, பிரேஸ்லெட், வளையல் எல்லாமே எடுத்தாச்சுங்க. நம்ம போடும்போது என்ன கலரில் இருந்துச்சுங்க, இப்போவே என்ன கலரில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். லைட்டான சூட்லேயே இப்போ ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுத்தா போதுங்க. எங்க வாஷ் பண்ணுங்க. பாருங்க புது கொலுசு மாதிரி மாறிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வெள்ளி பாத்திரத்தையும் நீங்கள் இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.